அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூர்ணிமா பார்த்தசாரதி பேசுகிறேன். தமிழும் கலைஞரும் என்கிற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ராஜாஜியில் தொடங்கி டி பிரகாசம், ஓ பி ராமசாமி ரெட்டியார், பி எஸ் குமாரசாமி ராஜா, கர்ம வீரர் காமராஜர், பக்தவச்சலம், சி என் அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜானகி ராமச்சந்திரன், புரட்சி தலைவி ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி என 11 முதல்வர்களின் ஆட்சி காலத்தில் அரசியல் செய்து வாழ்ந்திருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த 11 முதல்வர்களிடத்திலும் காண கிடைக்காத ஒரு மாபெரும் தகுதி கலைஞரிடத்தில் உண்டு என்று சொன்னால் அது அன்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கக்கூடிய அவருடைய தமிழ் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம் நண்பர்களே, அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழ் இலக்கியங்கள் மீதும் தீராத பற்றுடையவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் என்று யாரேனும் கேட்டால் அது அவரை பற்றி முழுமையாக தெரியாதவர்கள் கேட்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். 1957 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்போது அவர் எடுத்துரைத்த கருத்துக்களை நாம் முன்னோக்கி பார்த்தோமானால் அவர் தமிழ் மீது வைத்திருந்த பற்றினை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். இந்தி என்பது உணவு விடுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவு என்றும், ஆங்கிலம் என்பது ஒருவர் சொல்ல மற்றொருவர் கையினால் செய்து தரப்பட்ட உணவு என்றும், தமிழ் என்பது நம் தாயின் கையினால் அன்போடும் பாசத்தோடும் செய்து தரப்பட்ட உணவு என்றும் சொல்லுகிறார். நம்முடைய தாயை தமிழ் மொழிக்கு ஒப்பிடுகிறார். இதிலிருந்து அவருடைய தமிழ் பற்றினை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். அரசியலமைப்பு விழாக்களில் ஏதோ ஒரு சமயம் சார்ந்த இறைவணக்க பாடல்களை பாடி தொடங்கக்கூடாது, அது நம்முடைய அரசியலமைப்புக்கு எதிரானது என்று சொல்லி மனோன்மணியம் நாடகத்தில் வரக்கூடிய நீராறும் கடல் உடுத்து என்கிற பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக 1970 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆணை பிறப்பித்து அதை சீர்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ் இலக்கியங்கள் மீது அவர் எந்த அளவுக்கு பற்றினை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல நண்பர்களே, அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை ஆரம்பித்து ஓலைச்சுவடி முதல் இன்று வரை வரக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் அதில் வைத்து பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறார்கள் என்று சொன்னால், ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகத்தினை கட்டி தமிழ் புத்தகங்களுக்கு உயிரூட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தமிழ் பற்றினை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு அவருடைய தபால் தலையை வெளியிட மத்திய அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது. அந்த தபால் தலையின் மீது அண்ணாதுரையின் கையெழுத்து இடம்பெற வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த தபால் தலையில் தமிழ் இருக்கும் என்று சொல்லி தமிழ் வாழ வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் சிந்தனையில் அந்த வேண்டுகோளை மத்திய அரசாங்கத்துக்கு கலைஞர் அவர்கள் விடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தமிழ் பற்றினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழில் பெயர் பலகையில் ரயில் பெட்டிகளில் தமிழில் பெயர் பலகைகள் இடம்பெற வேண்டும். ஊர்திகளில் வரக்கூடிய பதிவெண்களை நாம் தமிழில் எழுதி கொள்ளலாம். மருத்துவ சீட்டுகளை தமிழில் எழுதி தர வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு சீர்திருத்தங்களை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமில்லை நண்பர்களே, இளங்கலை பட்ட படிப்பினை தமிழில் பயிற்று மொழியாக்கி அதை கற்பிக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணாதுரை ஆணையிடுகிறார் 1967-68 காலகட்டங்களில். அதனைத் தொடர்ந்து டாக்டர் கலைஞர் அவர்களும் இளம் அறிவியல் பட்டப்படிப்பினையும் பயிற்று மொழியாக்கி தமிழை பயிற்று மொழியாக்கி ஆணை பிறப்பித்திருக்கிறார் 1969-70 அது மட்டுமல்ல, பொறியியல் கல்லூரிகளிலும் தமிழ் வாயிலாக கற்கலாம் என்ற ஒரு மாபெரும் ஆணையை கலைஞர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அவர் தந்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். இங்கிலாந்து நாட்டில் லண்டன் மாநகரில் ரூசல் சதுக்கத்தில் ஒரு பள்ளியில் திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பியிருக்கிறார்கள். எங்கேயோ கடல் தாண்டி திருவள்ளுவருக்கு சிலை இருக்கிறது, நம் நாட்டில் ஏன் இருக்கக்கூடாது என்று கருதி கன்னியாகுமரியில் முக்கடல்கள் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்தில் ஐயன் திருவள்ளுவருக்கு ஒரு மாபெரும் சிலை எழுப்பி புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வள்ளுவர் கோட்டம் அமைத்து திராவிட கோவில்களுடைய பாணியில் வள்ளுவர் கோட்டம் அமைத்து திருவள்ளுவருக்கு நினைவாலயம் எழுப்பியிருக்கிறார். ஏறக்குறைய 4000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து அந்த நிகழ்ச்சியினை காணும் வகையில் அதில் மாபெரும் கலையரங்கத்தையும் கலைஞர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழ் வளர்த்த சான்றோர்களை அவர் எந்த அளவுக்கு மதித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள் ஏராளம் நண்பர்களே. கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேர்வாணையத்தில் வரக்கூடிய வினாத்தாள்கள் முதலில் தமிழில் இடம்பெற வேண்டும், அதனை அடுத்து ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ் வாயிலாக படித்த மாணவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைவாய்ப்பினையும் வழங்கியிருக்கிறார். தமிழ் வாயிலாக படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த அளவுக்கு தமிழ் வளர்ந்த சான்றோர்கள் மீதும் தமிழ் படிக்கும் மாணவர்கள் மீதும் அவர் கொண்டிருந்த மரியாதையை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். கலைஞரால் தமிழ் வாழ்ந்ததா அல்லது தமிழால் கலைஞர் வாழ்ந்தாரா என்று கேட்டால், இந்த இரண்டு மாபெரும் சக்திகளால் தமிழ்நாட்டில் தமிழ் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக மனோகரா, பராசக்தி, பூம்புகார் படங்களில் வரக்கூடிய வசனங்களை கேட்டு எழுச்சி பெறாத தமிழரே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லலாம். அவருடைய எழுத்தாற்றலுக்கு மிகப்பெரிய சான்றுகளாக அந்த திரைப்படங்கள் விளங்கி இருக்கின்றன.
தமிழ் மொழி இருக்கும் வரை கலைஞரின் புகழ் இருக்கும். அவர் தமிழ் மீது வைத்திருந்த தீராத காதலும் வாடும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் என்றாலே கலைஞர், கலைஞர் என்றாலே தமிழ் என்று சொல்லி அவர் நாவில் விளையாடத்தான் தமிழ் பிறந்ததோ என்று நமக்கே சந்தேகம் எழலாம். எத்தனை வசனங்கள், எத்தனை படங்கள், எத்தனை நூல்கள் எண்ணில் அடங்காது. அவர் தமிழுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். சங்க இலக்கிய பாடல்களை முழுமையாகவும் தனித்தனியாகவும் அடிகளாக குறிப்பிட்டு காட்டுவதில் சிறந்தவர். சங்கத்தமிழ் நூல்களின் மீது அவர் தனியாக பற்று கொண்டிருந்தார். அந்த காதலால் அவர் சங்கத்தமிழை அழகாக படைக்க முடிந்தது. இந்த நூல் ஒரு இலக்கிய பெட்டகம் என்று சொல்லலாம், இலக்கிய கருவூலம் என்று சொல்லலாம். இக்காலத்தவரும் உணர்ந்து கொள்ளும் விதத்தில் மிக அழகாக சங்க தமிழன் உரை இவருடைய கையில் ஒளி வீசுகிறது. குறிஞ்சியை கபிலர் மட்டும் வர்ணிக்கவில்லை, ஐயா கருணாநிதி அவர்களும் வர்ணித்திருக்கிறார். குறிஞ்சிப்பாட்டு பற்றிய பாடல்களை எழுதி மிக அழகாக விளக்கம் தந்திருக்கிறார். நச்செல்லையார் எனும் பெண் பார்ப்புலவர் வீரத்தாய் பாடிய புறநானூற்று பாடலை இளைய தலைமுறையினரும் புரிந்து கொள்ளும் வகையில் தன்னுடைய கவிதை நடையில் எழுதியவர் கருணாநிதி அவர்கள். ஐயா அவர்கள், உன் மகன் முதுகில் இட்டி பாய்ந்து இறந்து கிடக்கின்றான் என்று சொன்னவுடன் உடனே அந்த வீரத்தாய் போர்க்களத்துக்கு புறப்படுகிறாள். அங்கு ஈட்டிக்கு மார்பு காட்டி இறந்து கிடப்பதை கண்டு இதயம் குளிர்கின்றார். இதை அவர் எழுதியிருக்கும் அழகை பாருங்கள். எதை கண்டாலும் இனி கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள். அரண் அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, அடடா கருத்தெறிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வால் எங்கே, அவன் நாக்கெங்கே. என்ன அருமையான வரிகள் என்று தன்னுடைய சங்கத்தமிழ் நூலில் சுவைபட சொல்லி இருக்கிறார் ஐயா அவர்கள். சங்கத்தமிழ் நூலாக அவருடைய நூல் வெளிவந்தது. படிக்கின்ற பொழுது அந்த வீர உணர்வு உள்ளளோடு நமக்கு ஏற்படுகின்ற மாதிரி அழகாக எழுதியிருப்பார். குறளோவியம் முப்பால் மூலம் வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து காட்டியது திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு உரை எழுதினோர் பலர். இவர் என் பங்காக நிகழ்ச்சிகளை காட்சியாக்கி நிழல் தரும் குளிர் தருக்கல், அடர்ந்த நீரோடை தமிழிலும் நெஞ்சில் கனலேற்றும் முழவோசை தமிழிலும் நில்விழியில் நதி தோன்ற தூண்டும் உருக்கமிகு உணர்ச்சி தமிழிலும் குரட்பாக்களை உங்கள் முன்னால் உலவ விட்டிருக்கிறேன் என்று குறளோவியத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் கருணாநிதி ஐயா அவர்கள். அவர் குறளோவியத்தில் ஒரு குறளை எழுதியிருப்பார், புறந்தார் கண் நீர்மல்க சாகிப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து. இதில் தமை காத்த தலைவன் தமக்காக கண்ணீர் சிந்தும் அளவிற்கு ஏற்படுகிறது களச்சாவினை வீரர்கள் யாசித்தாவது பெற வேண்டும் என்பது கருத்து. ஆனால் கலைஞர் அவர்கள் இதற்கு சொன்ன விளக்கம் நம்மை இன்னும் ஆச்சரியமூட்டும். களப்பட்டு தியாகி ஆகிய நான் மாண்டு கிடக்க என் மீது தலைவர் அண்ணா அவர்கள் கண்ணீர் சிந்தும் பேறு பெற வேண்டும் என்ற அவாமிகுதியால் எழுதினார் முதற் குறளோவியத்தை. மகிழ்ச்சி, அவர் தமிழ் என்றும் அவரை போல் சாகாவரம் பெற்றதே. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் புனர்வெளி தமிழ் புத்தன் கலைஞரின் நினைவு நாளை முன்னிட்டு சிறிய பதிவு. அதாவது சிவவாக்கியர் சொல்லி ஒரு சித்தர் இருக்கிறார், அவர் ஒரு பாடல் சொல்லுவார். ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டு செய்துமே
வாசலில் பதித்த கல்லை மலங்கவே மிதிக்கிறீர். பூசணைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்திரீர். ஈசனுக்கு உகந்தகள் எந்த கல் சொல்லுமே அப்படிங்கிறாரு. இதோட பாட்டின் பொருளைத்தான் கலைஞர் பராசக்தியில் அன்னைக்கே ரொம்ப தெளிவாக கொடுத்தாரு. பூசாரிக்கும் பக்தர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும். அதில் சொல்லுவார், பராசக்தி அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கும்போது சொல்லுவார், கல் பேசாது, கல் பேசுவதாக இருந்தால் என் தங்கையின் கற்பை நீ சூறையாட முயன்றபோது உன் பலாத்கார அணைப்பிலே சிக்கி என் தங்கை இந்த பராசக்தியை ஆயிரம் முறை அழைத்திருக்கிறாளாமே, ஓடி வந்து அபய குரல் கொடுத்திருக்கலாமே, அட அறிவு கட்ட அற்பனை பூசாரி நில் என்று தடுத்திருக்கலாமே அப்படிம்பாரு. சொல்லிட்டு அதில் இன்னொரு வசனம் சொல்லுவார், பக்தகோடிகளே பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்களே அப்படின்னு மன பக்தர்களை கூப்பிடுவார் பூசாரி. அதுக்கு சொல்லுவார், பூசாரி உன் தேவியின் கையில் சூளமிருக்க சுழலும் வாழமிருக்க சுக்குமான் தடியிருக்க ஏன் பயந்து சாகிறாய்? அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம், அம்பாளின் சந்நிதியை ஆனந்த அறையாக்கி கொண்டது அபச்சாரம் இல்லையா? ஆலிங்கன விடுதியாக்கி கொண்டது அபச்சாரம் இல்லையா? கண்ணீர்களின் கற்பை அளிக்கும் காம கோட்டையாக்கி கொண்டது அபச்சாரம் இல்லையா அப்படிம்பாரு. இப்படி அன்னைக்கு அன்னைக்கு சிவவாக்கியர் சொன்னதை தான் கலைஞர் ரொம்ப தெளிவாக எப்படி குரலோவியத்துக்கு எழுதினாரோ அதே மாதிரி இருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர் ஆத்திரப்பட்டோம். கலைஞரை பொறுத்தவரை அவர் உதிர்க்கின்ற தமிழ் கேட்டால் எதிர்கட்சிக்காரரும் எதிரென்று கேட்பார் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். நான் ஒரு இலக்கியவாதியாக இருப்பதால், அவரும் ஒரு இலக்கியவாதியாக இருப்பதால் தயவுசெய்து நான் அவரை அரசியல்வாதியாக பார்க்கவில்லை, நீங்களும் அவரை அரசியல்வாதியாக பார்க்க வேண்டாம். பகுத்தறிவு கருத்துக்களை திரைப்படத்தின் மூலம் கொடுத்தவர் அவர். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாளை அவர் நினைவாளை போற்றுகின்ற முகமாகத்தான் இன்று நடத்தக்கூடிய முவலி பிளியாடி அமைப்பின் சார்பாக, நான் சார்ந்திருக்கும் அவ்வை தமிழ் மன்றத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.